வேதாகமம் முழுவதுமா ஜெபம் பண்ணுகிற பல கதாபாத்திரங்களை நாம் பார்க்க முடியும். பல கேரக்டர்ஸ், ஆபிரகாமின் ஜெபம் பார்க்க முடியும், அன்னாளின் ஜெபம் பார்க்க முடியும், ஏன் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கூட நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 11:6 வசனத்தை பார்க்கும் போது, பட் விதவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் ஹிம், ஃபார் ஹீ தட் கம்மத் டு காட் மஸ்ட் பிலீவ் that he is and that he is a rewarder of them that diligently seek him. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்க முடியும். ஆக இப்பொழுது நாம் அவரை தேடி வந்திருக்கின்ற நேரமாக இருக்கின்றது. அவரை தேடி வந்திருக்கும் பொழுது பல ஜபங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருந்தாலும், இன்றைக்கு ஒரு நபருடைய ஜபத்தை உங்கள் கண் முன்பாக வைக்க தேவன் என்னை ஏவி இருக்கின்றார். அது யார் என்று பார்க்கும்பொழுது நெகேமியா. நெகேமியாவை எப்பொழுதும் நாம் தியானிக்கும் பொழுதெல்லாம் ஒரு தலைவனாக பார்த்திருக்கிறோம், ஒரு வெற்றியாளராக பார்த்திருக்கிறோம். அவருடைய வெற்றிக்கும் அவர் தலைமைக்குமான காரணமே ஜெபங்கள் தான். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் என்றால், ஆரோ பிரேயர்ஸ் அப்படி என்று சொல்வார்கள். ஆரோ பிரேயர்ஸ் அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஆரோ ரொம்ப நீளமா இருக்காது, ஈட்டி மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அது என்ன செய்ய வேண்டுமோ அதை அது துரிதமாக சென்று செய்து வரும். அப்படிப்பட்ட ஆரோ, அம்பு போன்ற ஜபங்கள் சர் சர்க் என்று நெகேமியா ஜபிக்கின்றதை பார்க்கின்றோம். He is a cup bearer in the palace. அரண்மனையில் இருக்கின்றார். ஆனால் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் தன்னுடைய சொந்த வீடு, தன்னுடைய பூர்வீக இடம் பாழடைந்து போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை கண்டபொழுது 1 அதிகாரத்தில் ஜபிக்கின்றார். அதுதான் இருக்கிறதே கொஞ்சம் லாங்கஸ்ட் ப்ரேயர். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 216 வேர்ட்ஸ் ப்ரேயர், அவ்வளோதான் அது. அந்த ப்ரேயரில் கன்ஃபெஷன் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் எல்லா ப்ரேயருமே ஷார்ட் ஷார்ட் ப்ரேயர். அடுத்த அதிகாரத்தில் ராஜா கேட்பார், ஏன் உன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கு? உடனே ஒரு ஜபம், மனசுக்குள்ள ஹி ப்ரே அப்படின்னு சொல்ல முடியும். நமக்கு இந்த காலகட்டத்தில் நமக்கு தொல்லை கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க. உபகாரம் பண்ணனாலும் உபத்திரம் கொடுக்கறதுக்குன்னே 2-3 பேர் வருவாங்க. அங்கேயும் அப்படிதான், தோபியா சன்பலாத் 2 பேர், அவங்க வந்து எல்லா உபத்திரங்களையும் செய்து கொண்டே இருந்தார். அவங்களுக்கு ஜெபிக்கிறார். அந்த 4 அதிகாரத்தில் பார்க்கும் போது, Hear O our God, for we are despised, and turn their reproach upon their own head, and give them for a prey in the land of captivity. அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேலே திருப்பி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். And cover not their iniquity, அடுத்த வசனத்துல, and let not their sin be blotted out from before thee. நம்ம கூட கோபத்துல எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்ல, ஆண்டவரே எனக்கு எதிரா எப்படி பேசிட்டாங்க, ஆண்டவரே எனக்கு உபகாரம் பண்ணுவாங்கன்னு நினைச்சா எனக்கு உபத்திரவம் கொடுத்துட்டாங்க, ஆண்டவரே அவங்க செஞ்ச உபத்திரவத்துக்கு நீங்க பாத்துக்கோங்கன்னு ஜெபிக்கிற ஜெபம். ஆனா அதுல கடைசியில நெகேமியா 13 அதிகாரத்திற்கு நீங்க கடந்து செல்வீங்கன்னா 4 ஜபங்க, ஷார்ட் 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 பிரேயர்ஸ். வசனங்களை பாப்பீங்கன்னா 13 அதிகாரம் 14 வசனத்துல ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிரேயர் பண்ணுவாரு. Remember me, O my God, concerning this, and wipe not out my good deeds that I have done for the house of my God and for the offices thereof. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகின்ற நெகேமியா 22 வசனத்தில் திரும்பவும் சொல்றாரு, Remember me, O my God, concerning this also, and spare me according to the greatness of thy mercy. என்னை நினைவு கூறும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. திரும்பவும் பார்க்கும்போது 29 வசனத்தில் பார்க்கும்போது, Remember them, O my God, because they have defiled their priesthood. அவங்க உங்களுடைய பரிசுத்த குலைச்சலாக்கிட்டாங்க ஆண்டவரே. என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கு லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொள்ளும். கடைசி வசனத்தை பார்க்கும் போதும் கூட பிரியமானவர்களே, Remember me, O my God, for good. என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று சொல்லி, Remember me, Remember me, Remember them என்று ஜபத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகின்ற நாம் ஒரு பெட்டிஷன் லிஸ்ட் எடுத்துட்டு ஊபர் ஈட்ஸ் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஆண்டவரை, ஆண்டவரே இது வேணும் அது வேணும், இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு அவர் ஆர்டர் எடுக்கிறவர் இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு முழங்கால் படியிடும்போது சொல்லுவோம், ஆண்டவரே என் தேவனே என்னை நினைத்தருளும். இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, ரத்தத்தை வேர்வையாக சிந்துகின்ற பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே ஆகிலும் என் சித்தம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற வாழ்க்கையை வாழ்வோம். குட் மார்னிங்.